நாளைக்கு காஞ்சிபுரத்தில் புது கூட்டம் நடக்குது. அது குடியரசுத் தலைவராக என்ன சொல்றேன் கூறுகிறேன். மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் நண்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராவதற்கு எல்லா தகுதியும் இருக்கிறது. 2019 எல்லா தமிழ்நாடு முழுவதும் குக்கிராமங்களுக்கெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்து வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தார். 2021 தேர்தலில் பிரச்சார பீரங்கியாக இருந்தார். அதற்கு பிறகு உடனே அமைச்சராக கொடுக்காமல் நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறார்கள். அவர் கொடுக்கெடுத்த இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் தமிழ்நாடு பார்த்திராத அதிசயங்களை எல்லாம் விளையாட்டுத் துறையில் இளைஞர்களை பார்த்து கொண்டு இருக்கிறது. வரவேற்கத்தகுந்தது. யார் நல்லது செய்தாலும் அதை வரவேற்க வேண்டும். அந்த அடிப்படையில் துணை முதல்வர் அவருக்கு கொடுத்தால் இன்னும் சிறப்பாக செய்வார். காங்கிரஸ் பேரியக்கம் மூலமாக வரவேற்கிறது. பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையில் இங்கே நடக்கிறது. அவருடைய கட்சியுடைய முடிவு அரசோட முடிவு, எதை எடுத்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். குறிப்பாக துணை முதல்வர் என்பதை இனிமும் தாமதிக்காமல் விளையாட்டு இளைஞர் நலன் அமைச்சருக்கு கடுப்பது சால செய்கிறது. 2021 காங்கிரஸ் அதிகமாக வெற்றி பெற்றது, துணை முதலமைச்சர் கேட்டீங்கன்னா இது எங்களுடைய கட்சி தேசிய கட்சி. தேசிய கட்சி என்பது எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கும். ஆகையால் அதற்கு இப்பொழுது சொல்வதற்கு வாய்ப்பில்லை. பாலிசி மேட்டர் எல்லாம் எங்கள் அகில இந்திய தலைமை ஏஐசிசி எடுக்கும். அகில இந்திய காங்கிரஸ் தொழிலாளர்கள் 17 நாட்களாக தொடர்ந்து தன்னுடைய போராட்டத்தை கையெழுத்து வருகிறார்கள். இந்த போராட்டம் என்பது அவர்களுடைய போராட்டம் தார்மீக உரிமை எல்லாம் இருக்கிறது போராடுவதற்கு. இது ஜனநாயக நாடு, யார் வேண்டாலும் போராடலாம். அதே நேரத்தில் போராடக்கூடிய தொழிலாளருடைய கோரிக்கையை, நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு கனிவோடு பரிசீலித்து அவர்களுக்கு ஒரு நியாயம் வழங்கும் என்று உறுதியாக நம்புகிறோம். நானும் என்னுடைய தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் மாண்புமிகு முதலமைச்சரிடம் வெகு விரைவில் முறையிட இருக்கிறேன். இவருடைய நியாயமான கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற தொழிற்சாலையும் தொழிலாளர்களுடன் நட்போடு இருக்க வேண்டும். தொழிற்சாலையை சுற்றியுள்ள கிராமங்களிலும் நல்லுறவு வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு வெற்றிகரமாக 100% மகிழ்ச்சியாக அமைதியாக தொழிற்சாலைகள் நடக்கிறதற்கு வழிவகுக்கும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாளையோ நாளை மறுநாளும் அன்பு முதலமைச்சரை சந்தித்து சாம்சங் விஷயமாக நான் பேச இருக்கிறேன். இந்த போராட்டத்தொடர்பு ரொம்ப பாதிப்பு ஏற்படுது, அதுவே இருக்கு. அதனால தான் தொழிற்சாலை இப்போ தமிழ்நாட்டை நம்பி, தமிழ்நாடு அரசை நம்பி முதலீடுகள் வருகின்றன. குறிப்பாக இந்தியாவில் செல்போன்கள், மொபைல் ஃபோன் தயாரிக்கின்றதை உலகத்திலே 2வது இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டை நோக்கி 3 ஆண்டுகளாக நிறைய முதலீடுகள் வருகின்றன. மாண்புமிகு முதலமைச்சருடைய முயற்சியால் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை நோக்கி தமிழ்நாடு வீறுநடை போட்டு கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட வேலை நிறுத்தங்கள் செய்வது வந்து ப்ரொடக்ஷன் உற்பத்தியை பாதிக்கும். அதே நேரத்தில் தொழிலாளருடைய உரிமையும் பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டும் 2 கண்ணாகத்தான் பார்க்க வேண்டும். 2 கண்ணில் முதல் கண் தொழிலாளர்கள் மட்டும்தான். தமிழ்நாடு அரசிற்கும் அந்த பார்வை உண்டு, மாண்புமிகு முதலமைச்சருக்கும் உண்டு. இதை மாண்புமிகு முதலமைச்சரிடம் எடுத்து சொல்லி இதற்கு உடனடி தீர்வு காண்பதற்கு எல்லா முயற்சியும் நான் எடுத்து